இட்ஸ் அபவுட் சினிமாவில் இந்த படியில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இன்னையோட 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. இந்த 3வது ப்ரோமோல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷா குப்தாவும் விஷாலும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து தர்ஷா குப்தா நடிக்கிறாங்களா இல்லை விஷால் நடிக்கிறாரா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் சைட்லேருந்து தர்ஷா குப்தா இங்கே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி செகண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையும் இதில் பார்த்துருந்தோம், தர்ஷா குப்தா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நான் சமைச்சதை வச்சு கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. பட் நேற்று நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கூடவும் சேர்ந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து அழுத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பின உடனே இப்போ விஜய் விஷால் வந்து பேசிகிட்டு இருக்காரு, நீ வந்து பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து உன்னை பயங்கரமாக கலாய்க்கிறோம் அப்படின்னாலே வந்து நீ பாய்ஸ் கூட வந்து பயங்கரமாக க்ளோஸ் ஆகிட்ட அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நாங்கள் அப்படி தான் உன்னை பார்க்குறோம். இப்போ கேர்ள்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படி, யார் உன்னை கேட்டா அப்படிங்கிட்டு தர்ஷிகா கேட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கேர்ள்ஸும் சேர்ந்து எல்லாருமே வந்து உன்னை சிரிக்கிறாங்கல்ல, எல்லாருமே கலாய்க்கிறாங்க தானே, அப்போனா நீ மைண்டில் வச்சுக்கோ, இது வந்து கேமை தாண்டி நீ வந்து அங்கே போயிட்ட அப்படின்னா நீ வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஆள். ஸோ நீ வந்து அங்கே போனாலும் நீ இண்டிவிஜுவலாக யோசிக்கணும், தனியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துட்ருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இன்றைக்கி நைட்டு தான் வந்து அது நடக்கும். ஸோ டீட்டெயிலாக அவங்க எதுக்காக அதை ஒரு பண்ணுறாங்க, யாராவது ரெண்டு பேரும் நடிக்கிறாங்களா இல்லை ஜென்யூனான ஒரு அட்வைஸா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.